இங்க இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? அக்காக்கு காஃபி போட்டுட்டு இருக்கேன். அப்படியே நமக்கும் போடுறது ஒரு பிளாக் காஃபி. எப்படா யார் அடுப்பத்த வைப்பாங்கன்னு அலைவீங்க போல இருக்கே. உங்களுக்கு பிளாக் காஃபிக்கு இருக்கு தான் பிடிச்சிருக்கு. சிரிச்சது போறோம், போய் சினிமா கிளம்பு. ஆமா, எதுல கூட்டிட்டு போறீங்க? மை சைக்கிள். எது? அந்த ஓட்ட சைக்கிள்லயா? ஏய், உனக்கா நம்ம மெர்சிடஸ் பென்ஸ் வாங்கி கொண்டுவாங்க. ஆசைய பாரு. வாங்க நீ. இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு சினிமா டிக்கெட் வாங்கிட்டிருக்க. நம்ம எல்லாரும் போறோம். இல்ல செல்வம், அவர்கிட்ட சொல்லாம என்னால வர முடியாது. நீங்க முதல்லயே சினிமான்னு சொல்லும் போது நான் வேண்டான்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தீங்க? அவர் திட்டுவாருன்னு தெரியாது. அவர் ஒன்னும் திட்ட மாட்டாரு. நீ அவருக்கும் சேர்த்துதான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க. நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகுங்க, நான் போய் அவரை கூப்பிட்டு வரேன். அவர் வந்தாலும் இன்னைக்கு என்னால வர முடியாது. தலைவலி, மண்டையை குழக்குது. அதான் லீலா கிட்ட காஃபி போட சொல்லியிருக்கேன். ஏன் உங்க இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் செய்யறீங்க? சாரி அண்ணி, நான் ஏதோ ஜாலியா தான். சரி விடுங்க. ஏண்ணி, உங்களுக்கு என்ன ஏதாவது கோபம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இல்ல அண்ணி, உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தா நேரடியா நீங்க திட்டலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. நான் கிளம்புறேன். என்னக்கா, ஏன் இப்படி வித்தியாசமா பேசுனே? நீ எப்பவும் இப்படி எல்லாம் பேச மாட்டியே. பாவம், அவர் முகம் வாடி போச்சு. எவ்வளவு வருத்தமா போறாரு தெரியுமா? கூட்டிட்டு இவன் முடியாது, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேரா இங்க வந்து லீலாவை எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் கூட்டி போனான். இது சரியா வரும்னு நினைக்கிறீங்க? ஏன் சரியா வராது சார்? என்னதான் இருந்தாலும் லீலாவும் செல்வமும் வயசுல சின்னவங்க. இத பத்தி முடிவு பண்ண வேண்டியது அத்தை. அத்தைய மீறி அவங்களும் நாமளும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது லீலாவும் செல்வமும் மனசுல எதையாவது கற்பனை பண்ணி வச்சுக்கிறது அர்த்தம் இல்லாததுன்னு எனக்கு படுது. நீ சொல்றது கரெக்ட் தான் சாரோ, ஆனா இது கல்யாண விஷயம். இதுல அம்மாவோட சம்மதத்தோட செல்வத்தோட விருப்பம் தான் முக்கியம். ஆனா அவங்க முடிவு தெரியாம நாமளாவே எதையும் நினைக்க வேண்டாம். சரி, செல்வத்தோட ஆசை அதானா, அம்மாவோட பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஏதாவது நடக்கணும்னா கால போக்குல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடக்கட்டும். அதுக்காக நாம லீலாவையும் செல்வத்தையும் சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. என்னங்க, லீலாவை நானே கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? சரி. எங்க போயிருந்த லீலா? வெளியில மீனாவோட பேசிட்டு இருந்தேங்க. அப்படியா? லீலா, நம்ம ஊருக்கு கிளம்புவோம். ஏக்கா, என்ன திடீர்னு? பின்ன ஊருக்கு போக வேண்டாமா? அப்பா அங்க இருக்காங்க, நீ ஒரேடியா இங்கே இருந்துட்டா எப்படி? நான் உன்ன ஊருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரதா இருக்கேன். அக்கா, உடனே கிளம்பணுமா? இந்த வீடு காம்பவுண்ட்ல இருக்கிறவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிற வரைக்கும் டைம் போனதே தெரியல. சரோ, லீலா கிங்க இருக்க பிடிக்குதுன்னா இருந்துட்டு போட்டுமே. சும்மா இருங்க நீங்க. அப்பாவை பாத்துக்க வேண்டாமா? ஆஸ்பத்திரியில இருந்து வந்த மனுஷன், நேரா நேரத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும். விஜய் கூட அவ்வளவு பொறுப்பா பாத்துக்க மாட்டான், அதான் சொல்றேன். சரி, நீங்க பேசி முடிவெடுங்க. சரோ, ஒரு பை கூட இந்த பழனி கேட்டான். சரிங்க. லீலா,
ஒன்னு சாக்கா வச்சுக்கிட்டு நானும் ஊருக்கு வரலான்னு பாக்குறேன். அது புரியாம நீ இப்படி சொதப்புறியே. நான் மட்டும் ஊருக்கு கிளம்பி போறேன்னு சொன்னா அவர் விட மாட்டாரு. அதனாலதான் உனக்கு துணையா ஊருக்கு வரலான்னு பாக்குறேன். அதான் சொன்னேன், புரியுதா? சரிக்கா போலாம் வா. சரோ என்ன பேசிட்டீங்களா? ஊருக்கு போறதா முடிவாயிடுச்சா? இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. இந்தாங்க பை. ஊருக்கு போயிட்டு எப்போ வர? ஒரு ஒரு ரெண்டு நாளில் வந்துடுவேன். ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, சட்டுன்னு திரும்பி வர முடியாது. ரெண்டு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி வர. இல்லை வரமா. அண்ணா பணம் ஏதாவது வச்சிருக்கியா? மொட்டையா கேட்ட எப்படி? எவ்வளோ வேணும், எதுக்கு? முக்கியமான ரெண்டு புக்ஸ் வாங்கணும், அப்புறம் டேர்ம் ஃபீஸ் வேற கட்டணும். அதான் ஒரு 1000 ரூபாய் இந்த கூட. எது 1000 ரூபாயா? நான் ஏதோ 50-100 கேட்பேன் நினைச்சேன். 1000-க்கு நான் எங்க போவேன்? சான்ஸே இல்லை. சாரி, இப்படி பொறுப்பு இல்லாம பேசினா எப்படி? என்னன்னு இருந்தா காசு இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அப்புறம் அண்ணன் எதுக்கு வீட்டில் இருக்க? யார்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட என்ன வாங்கிட்டா? யார்கிட்ட கேட்க சொல்ற? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன விட நிலைமை மோசம். ஒருத்தங்கிட்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு 50 ரூபா கூட இருக்காது. இல்லைவர், நான் பார்க்கறது ஒரு டெம்பரரி வேலை, அதுவும் ஒர்க் ஷாப்ல. என்கிட்ட வந்து 1000 ரூபா கேட்கறியே, உனக்கே நியாயமா பண்ணுதா? மாணிக்கண்ணா இருந்தா எப்படியாவது பணத்தை கொடுத்துரும். நீ ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா எதுக்கு எடுத்தாலும் தாட் போட்டு பேசுற, அதுல காட்டுற வேகத்தை எல்லாத்துலயும் காட்டும். என்ன நிர்மலா, என் மனசை கஷ்டப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பேசுறியா? காசு கொண்டு வந்து கொடுத்தாதான் அண்ணனா? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு, நிறைய சம்பாதிச்சா நானே உனக்கு செய்ய மாட்டேன். ஆமா, உனக்கு வேலை கிடைச்சி அப்புறம் பணம் கிடைச்சி உருப்பட்ட மாதிரி தான். என்னடி இது, ரெண்டு பேரும் சரிக்கு சரி பேசிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? வாப்பா மாணிக்கம், பாத்தியா உன் தம்பியும் தங்கச்சி ரெண்டு சண்டை போடுகிறத? என்னவா திடீர்னு வந்து 1000 ரூபா பணம் கேக்குறா? நான் எங்கன்னு போவேன்? இல்லன்னு சொன்னதுக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா. என்ன நினா, பணம் வேணும் கேட்டேன், பணம் இல்லைன்னு அலட்சியமா சொன்னா கோவம் வராதா? திடீர்னு பணம் கேட்டா அவன் எங்க போவான்? அவன் அப்படியா சம்பாதிக்கிறான்? பணம் வேணும்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். நம்ம என்ன பணம் இருப்பா வச்சிருக்கோம்? நானா காலேஜ்ல போய் படிக்கிறேன்னா நீங்க தான் படிக்கணும்னீங்க. ஒவ்வொரு வாட்டி பணம் கேட்கும்போது இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க. காலேஜ்ல எல்லாரும் கரெக்ட் டைம்க்கு ஃபீஸ் பே பண்றாங்க, நான் மட்டும் பே பண்ணலனா அசிங்கப்பட மாட்டேனா? சரி சரி, இப்போ எதுக்கு அதிகமா பேசுற? 1000 ரூபாய் வெச்சுக்கோ, சீட் பணம் கட்டிறதுக்காக வெச்சிருந்தேன், நீ எடுத்துட்டு போ. இனிமே பணம் வேணும்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லு, அப்பதான் பொருட்டத்துக்கு ஈஸியா இருக்கும். இப்போதான் பணம் கிடைச்சிருச்சு இல்ல, மூஞ்சி ஒழுங்கா வெச்சுக்கிறது. நான் போயிட்டு வரேம்மா. வரேனா? எதுக்கு எடுத்தாலும் என்ன ரொம்ப எடுத்துரிஞ்சு பேசுறேன். பிடுறா, தெரிஞ்ச குணம் தானே. என்னடா மாணிக்கம், நீ சாப்பிட்டியா? ஆ ஆச்சுமா. என்ன பண்ற உன் வீட்டு மகாராணி, சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாயா உட்காந்துருக்காளா? இல்லம்மா, இன்னைக்கு ஊருக்கு போறா. என்னவா? லீலாவை கொண்டு போய் வீட்டுல விடணும் இல்ல? அதான் தனி கொடுத்துற வச்சாச்சு இல்ல, இனி அவளோட ராஜ்யம் தானே. அடிங்கிற ராஜாவும் இல்ல, குடிங்கிற மந்திரி இல்ல, அவ வச்சுதானே சட்டம். தனியா போய் இன்னும் 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அப்பா வீட்டுக்கு டேரா தூக்கிட்டாளா? இனி அப்பா வீட்டுக்கு ஓ வீட்டுக்கு ரோடு போட வேண்டியதாண்டா. தனி கொடுத்துற வேண்டாம்னு சொன்னாலே அதெல்லாம் சும்மா நடிப்படா, பம்மாத்து பண்ணிருக்கா. இல்லம்மா, அவ நிஜமாவே தனி கொடுத்தனால எதுவும் வேண்டான்னு என்கிட்ட ரொம்ப தூரம் வற்புறுத்தினா. அது உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது. அது சரி, தனியா போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுதுரா. அப்புறம் அவளை குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது? என்னடா பொண்டாட்டி மேல என்னமோ திடீர்னு அம்முட்டு கரிசனம் பொங்கி வழியுது, என்னமோ போ. சரிம்மா, நான் கிளம்புறேன், கடைக்கு போனோம். ஏம்மா மாணிக்கத்துக்கு குடையை கொடுத்தனுப்பு, வெளியில மழை. ஏன்னா முத முதல்ல இன்னைக்கு மாணிக்கம் உண்மையும் நெசத்தையும் சேர்த்து ஆத்தாமனால பேசியிருக்கான் பாரு, அதனால வாரம் பொத்துக்கிட்டு கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. நீ கொஞ்சம் குடையை கொடுத்தனுமா கண்ணு. ஏ கிழவி, வாயை மூட மாட்டேன். வயசாய போய் கண்டத்தையும் பேசிக்கிட்டு போ, வீட்டுக்கு போ. ஏண்டா இதாண்டா என் வீடு. பரமா எந்த நேரத்தில் பெற்றாலும்
இவ்வளவு லேட்டு? போற வரவெல்லாம் என்னையே பாக்குறான். டேக் இட் ஈஸி நிர்மலா, நீ இருக்கிற பர்சனாலிட்டிக்கு உன்னை யாரும் திரும்பி பார்க்கல என்னதா ஆச்சரியம். வர்ற வழியில கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் லேட் ஆச்சு. வா. ரமேஷ் போலாமா? Yes, ma'am. Pant shirts alla? Casuals or formals, ma'am? Formal. Formals upstairs next to casuals, ma'am. Thank you. Welcome. ஏன் கையை விலக்கி விடுறீங்க? இல்ல நிர்மலா, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா நல்லா இருக்காது இல்லையா? எனக்கு உங்க கையை பிடிச்சிருக்குது, பிடிச்சிருக்கு. அப்புறம் உங்க கையை விட்டா இந்த கடையில எங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா? இந்த கடை ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கனே. நீ இப்பதான் இந்த கடைக்கு வரியா? ஆமா. என்ன எதுக்கு வர சொன்ன? ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? என்னோட லவருக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி பிரசன்ட் பண்ண போறேன். எனக்கு? ரமேஷ் அங்க போலாமா? ஓ போலாமே. அந்த ஷர்ட் எடுங்க. இதா மேடம். அந்த கீழே இருக்க டி-ஷர்ட் எடுங்க. வாவ், சூப்பர். இதுக்கு மேட்சிங் ஒரு ட்ரவுசர் எடுங்க. ட்ரவுசர் இங்கே இருக்கு. வாவ், சூப்பர் மேட்சிங். ரமேஷ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதா? ஆமா, நல்லா இருக்கு. அப்போ ட்ரையல் பார்த்துட்டு வாங்க. ஓகே. ரமேஷ், ஹெல்ப் பண்ணணுமா? டே ரமேஷ், என்னமோ பழி வாங்குறேன்னு போய் சரியா மாட்டிக்கிட்டியாடா. டேய் மாணிக்கம், உன்ன பழி வாங்குறதா நினைச்சு இப்போ உன் தங்கச்சிட்ட மாட்டிட்டு முழிக்கிற. என்ன தங்கச்சி வாச்சா உனக்கு? சரியான அறம் மண்டடா. வாவ், ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருக்கு ரமி. ரம்மியா? ஆமா, இனிமே ரமேஷ் நான் ரமின்னு தான் கூப்பிடுவேன். போலாமா? சரி நிர்மலா, நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? என்ன பைக்ல கொண்டு போய் விட்டுட்டு தான் போணும். நிர்மலா, நம்ம பைக்ல போறத யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன கொண்டு போய் உங்க பைக்ல விடலன்னா நான் இங்கே தான் நின்னுட்டு இருப்பேன். சரி வா. நிர்மலா, கொஞ்சம் தள்ளி உட்கார். நாம இப்படி போனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடும். நான் உன்னை கவனிப்பேனா ரோட்டை கவனிப்பேனா? என்ன ஒண்ணும் கவனிக்க வேண்டாம், நீங்க ரோட்டை கவனிச்சு ஓட்டுங்க. நான் எப்படி உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன? இல்ல நிர்மலா, இப்படி உரசிக்கிட்டே உட்கார்ந்தா எதிர்த்தாப்புல வர்றோம் பாத்துக்கிட்டே வண்டியை நம்ம மேல விட்டுருவான். அப்புறம் நாம ரெண்டு பேரும் நேரா ஜிஹெச்ல அட்மிட் ஆக வேண்டியதான். ஆஹா, காதலுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? ஆக்சிடென்ட் ஆகுறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு அடிபட்டுருமே அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சி, போங்க, கிளம்புங்க. சரி, ஓகே. என்ன லீலா, ஊருக்கு கிளம்பிட்டியா?
பார்த்தா தெரியல, துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்ன அவசரம் இப்போ ஊருக்கு? இப்பதானே வந்த, ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போலாம்ல. சரோக்கா தான் ஊருக்கு கிளம்ப சொல்லி அவசரப்படுத்துறாங்க. என்ன இது, அவங்க இருக்கேன்னு சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு, ஏன் இப்படி விரட்டுறீங்க? என்ன செல்வம், லீலாவுக்கு ஊர்ல வேலை இல்லையா? பாவம் அப்பா, அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து யார் கவனிப்பாங்க? இங்க மட்டும் அவ யாருக்கு துணையா இருக்கா? அப்படி இல்ல, நீ இருந்திருந்து மெட்ராஸ்க்கு வந்திருக்கா. மியூசியம், பீச், ஜூன் எதுவுமே பார்த்தது இல்லைன்னு வேற சொன்னா. பார்த்துட்டு நிதானமா போலாம்ல, எதுக்கு துரத்தணும்? மியூசியம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. திமிங்கலம் எலும்பு கூட கூட இருக்காமே. பீச்சுக்கெல்லாம் போகணும்னு ஆசைதான். என்ன பண்றது, ஊருக்கு கிளம்பணுமே. செல்வம், லீலாவுக்கு தாஜ்மஹால், ஈஃபல் டவர் எல்லாம் பாக்கணும்னு ஆசைதான். அதுக்காக அவளை அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பீங்களா? என்ன நீ கிண்டலா, ஏதோ புதுசா ஊருக்கு வந்திருக்கா, நான் மெட்ராஸ்காரன், நம்மளால முடிஞ்ச இடத்த தானே சுத்தி காமிக்க முடியும். அதெல்லாம் சரி செல்வம், இன்னொரு தடவை பாத்துக்கலாம். அவங்க அவங்களுக்குன்னு வேலை இருக்குல்ல. எனக்கு என்ன நீ வேலை, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல லீலாவை கூட்டிட்டு போய் நாலடா சுத்தி காமிக்க போறேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செல்வம், ஊருக்கு போலான்னு கிளம்பியாச்சு, இப்ப நீங்க நல்ல பிள்ளையா உங்க வேலையை கவனிங்க. சரி அண்ணி, நான் வேணா உங்களை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். நாங்க கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரமாவது ஆகும். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்குல்ல? என்ன பெரிய ஷிஃப்ட், ஒரு நாள் லீவ் போட்டா போச்சு, நான் தான் அடுத்த நாள் கூட வேலை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், செய்யற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு நாங்க போய் ஏறிக்க மாட்டோமா? உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்க கிளம்புங்க. சரி, நான் கிளம்புறேன்.